என்னது உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க மூணு பேரும் பின்னால உட்கார்ந்துட்டாங்க நீ முன்னால உட்கார்ந்துட்டே அப்பனா ஓடி நடைய நடந்து வா டிரைவர் அவர் எங்க ஏறி எது வரைக்கும் போணுமோ அதுக்கு உண்டான பணம் நான் இங்க இருந்து எங்க போணுமோ அதுக்கு உண்டான பணம் அதுக்கும் மேல எங்க ரெண்டு பேரோட டிப்ஸ் எல்லாத்தையும் நானே தரேன் வண்டி எடுங்க ஏய் வெயிட் வெயிட் ஒரு ஹியூமனிட்டிக்காக உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க நான் இறங்குனேன் என்ன கழட்டி விடுறீங்க திஸ் இஸ் நான்சென்ஸ் யூ ஆர் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் நான்சென்ஸ் நாங்க எல்லாரும் வயசு பொண்ணுங்க முன்ன பின்ன தெரியாத ஒண்ணு மாதிரி வயசு பையனோட வில்லேஜ்ல போய் இறங்குனா பாக்குறவங்க எங்கள தப்பா நினைக்க மாட்டாங்க இந்த புத்தி லிஃப்ட் கேக்குறதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும் டிரைவர் வயசான காலத்துல உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை பாருங்க அத விட்டுட்டு இதே வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க ஹாய் see you இத பாருங்க என் நாக்கு கருணாக்கு நான் ஏதாவது சொன்னா அது கண்டிப்பா வலிக்கும் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கரண்ட் போய் உடம்பு முழுக்க வேர்த்து ஒழுகி உங்க புருஷனை கட்டியே பிடிக்க முடியாத அளவுக்கு கவஸ்தப்பட போறீங்க ஸ்டூபிட் ஸ்கவுண்டல் நாலு நாள் பட்னி கடன் சபிச்சா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க கூட சபிக்கிறியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஜெனரேட்டர் ஒண்ணு எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த மாதிரி எமர்ஜென்சில யூஸ் பண்ணத்தான் உன் இமெயில் அட்ரஸ் இருந்தா கொடுத்துட்டு போ என் கச்சேரி எப்படி கலை கட்டிச்சுன்னு மெயில் பண்றேன் பண்ணிடுங்க இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கூட மெயில் பண்றியா பொன்னானி ராட்சசி ஏண்டி உனக்கு கொஞ்சம் பாத அறிவு இருக்கா மாப்ள சரி சரி கத்தாத மாப்ள இன்னும் வரலன்னு வேலைக்காரமா சொன்னாங்க ஏங்க ஏதா குடிக்க கொண்டு வர சொல்லட்டுமா ஒண்ணு வேண்டாங்க பையன் வந்துட்டோம் ஆமாமா மாப்ள வரட்டும் அப்பா ஆ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு அவ வந்துட்டா ம் சேல மாத்திட்டு இருக்கா மாப்ள வந்துட்டாரு மாப்ள வந்துட்டாரு ஏப்பா மாப்பிள வராருன்னு சொன்னேன் ஒரு காரியம் காணுமே அதோ கும்பலாடி மேல உட்காந்துட்டு வர்றாரு பாருங்க அவர்தான் மாப்பிள வாங்க மாப்பிள வணக்கங்க என்னது குப்பல அறையில வந்திருக்கீங்க இல்ல வர வழியில டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு நல்ல நேரத்துக்குள்ள வரணுமேனு கிடைச்சதுல வந்துட்டேன் ஒரு நிமிஷம் ஏப்பா இந்த ஏன் இந்த கொண்டு வாங்க மாப்ள மொல்லமா இறங்குங்க பரவாயில்ல நான் இப்படி இறங்கிடுறேன் ஐயோ மாப்ள வேண்டாம் மாப்ள பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க மாப்ள படாத இடத்துல போட்டு ஏடா ஒரு மாதிரி ஆகுது மாப்ள 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 ஓகே இல்ல மாப்ள எல்லாம் ஓகே நினைக்கிறேன் போய் குடு பயமா இருக்கு மெதுவா மெதுவா நான் ஏன் டாக்ஸில வராம குப்ப லாரில வந்தேன்னு எங்க அம்மா கேட்டாங்க ப்ளீஸ் காஃபி எடுத்துக்கோங்க சாரி எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கு அது வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் ஆனா விரல் சூப்பிறது இன்னொருத்தன் டாக்ஸி புடிச்சிட்டு வந்த என்ன ஏ மாப்ள இந்த விரல் சூப்பிறதெல்லாம் அப்புறம் வெச்சுக்கலாம் பொண்ணு ரொம்ப நேரமா டம்ளர் வெச்சிட்டு வெயிட் பண்றா இல்ல நான் என்ன சொல்ல இந்த நேரத்துல போய் லூஸ் மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லிட்டு காஃபி எடு
இருமா இப்படி மாப்பிள்ள முன்னாடி உட்காரு மாப்பிள்ள உன முழுசா பாக்கட்டும் போய் தகவல் சொல்லி அனுப்புற லெட்டர் போடுற டென்ஷன்லாம் இருக்கு மாப்பிள்ள நல்ல டைம் எடுத்து பொண்ணை ஏற இறங்க பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பட்டுன்னு தேங்காய் உடச்ச மாதிரி சொல்லிடுங்க எங்க ஒரு பேப்பரும் பேனாவும் கிடைக்குமா எடுத்துட்டு வாமா மாப்பிள்ள காலேஜ் படிக்கும் போது சதா மார்க் போட்டு பழக்கம் போல இருக்கு அதான் அதையே ஃபாலோ பண்ணி இங்கே செலக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இருமா இதுல நான் முக்கியமான கேள்வி கேட்டிருக்கேன் இதுக்கு நீ எழுத போற புத்திசாலித்தனமான பதில வச்சுதான் மேல்படி மேல்படி விஷயங்கள் வாங்கிக்கோமா பார்த்து நிதானமா யோசிச்சு பதில் எழுதுமா ஒண்ணு பாக்கிறதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறவரு கல்யாணம் சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்ன கேள்வி கேட்க போறோம் ஏமா என்னமா அது அவர் புத்திசாலித்தனமா பதில் எழுத சொன்னா நீ பாட்டு சரக்குனு ஒரு கோடு கிழிச்சுட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம்தா என் பையன் எனக்கு உன பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு கேள்விக்குறியோட எழுதியிருந்தா அதுக்கு உங்க பொண்ணு என் பையன் எழுதின பிடிச்சிருக்குங்கிற வார்த்தைக்கு கீழே ஒரு சின்ன கோடை போட்டு அவ சம்மதத்தை தெரிவிச்சிட்டா அதுலயே அவ எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சிக்கனமானவ பொறுப்பானவனு காட்டிட்டா மாப்பிளைக்கு பிடிச்சிருச்சு சந்தோஷம் மாமியார் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு அதானே நொடிஞ்சு போயிருந்த எங்க குடும்பத்துக்கு ஏனிய வந்து இந்த அளவுக்கு தூக்கி விட்டதே எங்க மூத்த மாப்பிள்ளதான் இப்ப கூட சின்னவ கல்யாணத்துக்கு நாம தான் பொறுப்புன்னு இந்த விசேஷத்துல கூட கலந்துக்காம வியாபார விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு மா அவர் தலையில மேல மேல சுமை ஏத்தாம சீர்வரிசை எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேன் நீங்க தட்ட ரெடி பண்ணுங்க உங்க மூத்த மாப்பிள்ளையோட சுமைய நான் குறைச்சிடுறேன் என் மருமகளுக்கு தேவையான எல்லா நகைகளையும் நானே வாங்கி வச்சிருக்கேன் கல்யாண செலவுக்கு கூட நீங்க உங்க மூத்த மாப்பிளைக்கு கஷ்டம் கொடுக்க தேவையில்லை நாங்களே பாத்துக்கிறோம் ஐயோ என்னங்க இது கைய இறக்குங்க இந்தாங்க தட்டப்பிடிங்க நாங்க வரங்க எங்க நம்ம வீட்ல ஜெனரேட்டர் இருக்கா ஏய் எதுக்குடா ஜெனரேட்டர் இல்ல முக்கியமான டைம்ல தேவைப்படலாம் அதா கேட்டு வச்ச சொல்லு போதுண்டா கை இறக்கு சார் நீங்க பால் சார் சார் கனா கண்டேன் உங்களுக்கு தான் பொருத்தமான டைட்டில் என்ன சொல்றேன் பொண்ணு பார்க்க போயிருந்தீங்க பொண்ணு புடிச்சு போய் ஃபிக்ஸ் ஆயிட்டா ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லி அவங்கள சிட்டிக்கு வர வச்சு உங்க ஆசை தீர பேசிக்கணும் இல்ல போன்ல பேசி உங்க மனசுல இருக்க அபிலாஷையை தீர்த்திருக்கணும் இப்படி ரெண்டுமே இல்லாம ஆபீஸ் டைம்ல இங்க உட்காந்து அவங்களையே நினைச்சு கனா கண்டுட்டு இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு சார் அது
சுபத்ராவோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனவர், அவ்வளோ ஈஸியா நொண்டி சாக்கலாம் சொல்லி சிட்டிக்கு கூப்பிட முடியாது. என் போன் நம்பர் கொடுத்துட்டு தான் வந்தேன், ஆனா என் பேட் லக், 1 week அவங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டரான். அதான் நீ சொன்ன மாதிரி கண்ணா கண்ணட்டே இருக்க. சார், அவங்க வீட்டு டெலிபோன் தானே அவுட் ஆஃப் ஆர்டர், அவங்க ஊர் போஸ்ட் ஆபீஸ் போன் ஒழுங்கா தானே இருக்கும். அங்க போன் பண்ணி நான் மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்றேன், சுபத்ராவை அட்டன் பண்ண சொல்லுங்கன்னா அவங்க கூப்பிட்டு விட போறாங்க. இதுதான் செக்ரட்டரிங்கிறது. செக்ரட்டரி வேலையில நீ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மாதிரி வேலையில நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே தெரியுற. ஏன்பா, சுபத்ராவுக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து போன் வந்ததா போஸ்ட் மாஸ்டர் சொல்லி அனுப்பிருக்காரு. துணைக்குதான் நான் போறேன், இல்ல கூட நீ இருக்கு. அந்த ஒருத்தர் ஒருத்தனா ஒருத்தியான்னு போஸ்ட் மாஸ்டர் தெளிவா சொல்லி அனுப்பாம விட்டாரு. நெருங்கிய தோழி என்ன பரவாயில்ல, நெருங்க தொடுக்கிற தோழனா இருந்தா. ஏன்பா, என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? உன்ன நம்பறமா? ஆனா இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சோம்பேறித்தனமா சும்மா சுத்திட்டு திரியறானுங்களே கடலை போடுற விடல பசங்க, அவனுங்களை எப்படி நம்ப சொல்ற? ஹலோ போஸ்ட் மாஸ்டர், ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால இதே நம்பர்ல இருந்து சுபத்ராக்காக போன் பண்ணிருந்தேன், அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஓ, ஹலோ ஹலோ, யார் பேசுறது? தெரியுமாடா எங்களுக்கு, பொண்ணுங்கனா மட்டும் தானே நீங்க பேசுவீங்க, ஆம்பளைங்கனா அமுக்கா மாதிரி சைலண்ட் ஆயிடுவீங்க. தருதல பசங்களா, உங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்டா. குட் மார்னிங் சார், சாரி சார், பேட் மார்னிங். பேட் மார்னிங் தான் வீட்ல இருந்து ஆரம்பிச்சாச்சே, இங்க என்ன புதுசா? யூஷுவலா நீங்க 10:30 ஆபீஸ் வருவீங்க சார், இன்னைக்கு 11:30 வந்திருக்கீங்க. இந்த 1 hourல உங்க உட்பி சுபத்ரா 3 தடவை உங்களுக்காக கால் பண்ணிட்டாங்க. சதி பண்ணிட்டியம்மா, இன்னைக்கு பார்த்து என்ன வீட்டு வேலை கிணப்பிச்சு 1 hour டிலே பண்ணிட்டியே. சரி, நான் இப்ப திருப்பி போன் பண்ணா சுபத்ரா போஸ்ட் ஆபீஸ்ல தானே இருப்பா? சமயம் ஒரு போஸ்ட் ஆபீஸ் நம்பர் சொல்லு சார். அவங்க சென்னையில இருந்தா போன் பண்ணாங்க. இங்க சென்னையில இருந்தா? ஊருக்கு போயிருந்த அவங்க அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமே நீ எல்லாம் எப்படி எங்களோட வந்து தங்க முடியும், வா ஒரு வாரம் சென்னையில தங்கிட்டு வரலாம்னு கூப்பிட்டாங்களாம். அத்தை கூட தங்குற சந்தோஷத்தை விட இங்க வந்தா உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குமே, அந்த சந்தோஷத்திலே டக்குன்னு புறப்பட்டு வந்துட்டாங்களாம். அதனால அவங்களே 6 மணிக்கு மேல பண்றேன். 6 மணியா? எனக்கு அது வரைக்கும் 5:30 யுகம் மாதிரி இருக்குமே. சார், இன்னொரு விஷயம், நம்ம அக்கவுண்டன்ட் கஜபதி இருக்கார் இல்லையா? இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாம் சர்க்கஸ் பண்றாரு. அதே சர்க்கஸ் தான். ஐயோ, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார், மைனர் ஃபிராக்சர் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இனிமேலாவது உங்க புருஷனை ஃபிகருங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பைக்ல சர்க்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. சார், இதா சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும், சொந்த அனுபவமும் இருக்கும். உனக்கு உடம்பு மட்டும் பெருசு இல்ல. சார் சார் சார், மெதுவா சார், மெதுவா சார். என்ன சார்? இல்ல, அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பேஷண்ட் என் வுட் பி சுபத்ரா. வளராதீங்க சார், அவங்க காலையில தான் என் கூட போன்ல பேசுறாங்க, அவங்க எப்படி பேஷண்டா? சச்சா, அந்த காலை வச்சா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அது என் சுபத்ரா தான். ஐ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நோ நோ நோ, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. வாட் ஹேப்பன் சுபத்ரா, எப்படி இப்படி ஆச்சு? இல்ல, ஸ்டேர் கேஸ்ல இறங்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா, காலையில தான் ஆபீஸ்க்கு போன் பண்ணிருந்தேல, மறுபடியும் ஒரு போன் போட்டு மெசேஜ் கொடுத்திருந்தா நான் டக்குன வந்து அட்மிட் பண்ணிருப்பேனே. இப்படி தனியா இருக்கியே. இல்ல, மார்னிங் அத்தை கூட வந்து தான் அட்மிட் பண்ணாங்க, ஈவினிங் மறுபடியும் வந்துருவாங்க. மைனர் ப்ராப்ளம் தான், அத்தா சொல்லல. உனக்கு மைனரா இருக்கலாம், ஆனா எனக்கு இது மேஜர் ஆச்சே. அது வேற ஒண்ணும் இல்ல சார், காலையில உங்களுக்கு போன் பண்ணாங்க, நீங்க கிடைக்கலன்ற டிசப்பாயின்ட்மென்ட் மூட்லயே இறங்கி ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஏய், அவ எவ்வளவு பெயின்ல இருப்பா இந்த நேரத்துல, உனக்கு ஜோக்கா? பை தி வே சுபத்ரா, இது சுமோ பைல்வான். அச்சா, என் செக்ரட்டரி ஆர்த்தி. ஹலோ ஹலோ, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உங்களுக்கு புருஷனா நல்ல ஜொல்லு பார்ட்டி கிடைச்சிருக்காரு. ஐ மீன் டு சே, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி அணு அணுவா பார்த்து அட்மையர் பண்ணா தப்பில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே வெறும் காலை மட்டுமே பார்த்து கன்ஃபார்மா இது என் சுபத்ரான்னு சொல்றானா, எந்த அளவுக்கு ஜொல்லு பார்ட்டியா இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. போதும் போதும், ரொம்ப கடிக்காத. ஓகே, உங்க டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. சீ யூ சுபத்ரா, ஹேவ் ஃபன் சார். தேங்க் யூ. பட் லிமிட். எப்பவுமே இப்படிதான், கொஞ்சம் விளையாட்டு. நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. தேங்க் யூ. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருக்குல்ல, இரு.
God is great, எப்பவுமே நல்ல பிரார்த்தனைக்கு இம்மிடிட்டா பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட போன்ல கூட பேச முடியாத அளவுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்க கூடாத அடி எல்லாம் வாங்கினோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வேணாலும் பேசுற அளவுக்கு ஒரு ஏகாந்தமான சூழ்நிலையே ஆண்ட உருவாக்கி கொடுத்துருக்கான். சாரி சார், பார்வையாளர் நேரம் முடிஞ்சது, நீங்க புறப்படலாம். இருப்பா, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இல்ல சார், இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், புறப்படுங்க. யோ, 10 நிமிஷம் பேசிட்டு தான் நான் புறப்படுவேன், கதவை சாத்து. இதை பாருங்க சார், நான் தப்பு பண்ணி என் வேலை போனா பரவாயில்ல, நீங்க ஜொல்லு விடுறதுக்கே என் வேலை போணுமா? திஸ் இஸ் டூ மச். யாரு உங்க எம்டி? அவர் பேர் என்ன? மேடம். என்ன சுரேஷ்? வழக்கமா நம்ம கழுத்து அறுக்கிறதுக்குனே ஒன்று ரெண்டு கிராக்கி வரும்ல, அதான். என்னங்க? லுக் யூ மிஸ்டர். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் இங்க எக்ஸ்ட்ராவா ஸ்டே பண்ணி பேசுறதுனால உங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே தலைகீழா மாற போறது இல்ல. கொஞ்சம் வெளிய இருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர், இது வேற யாரும் இல்ல, ஏ வுட் பீ. பாருங்க மிஸ்டர், எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஹாஸ்பிடலோட பேஷண்ட். உங்க வுட் பீயா இல்ல ஸ்டெப்னியாங்கிறது பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவனாவது பரவாயில்ல, வெறும் கிராக்கின்னா. நீங்க ரொம்ப சீப்பா ஸ்டெப்னின் எல்லாம் பேசுறீங்களே. எங்களை இரிட்டேட் பண்ணா எல்லாம் தாங்க வரும். இப்ப போக முடியாது, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஏய், செக்யூரிட்டி வர சொல்றா. ஆ, வரட்டும் சார். என்னங்க நீ பேசாம இரு, சும்மா பூச்சாண்டி காட்றங்க. இல்ல என்ன மிஸ்டர், போக மாட்டேங்கறாரு. கொஞ்சம் தள்ளுங்க. சார் பேர் என்ன? அது எதுக்கு நீங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஐயா, இது ஆஸ்பத்திரி. யாராவது கலவாணி பேர்ல வந்தானுனா அவனை கழுத்தை பிடிச்சி கப்புன்னு அமுக்கி கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்து போறதுக்கு தான் என்னை எங்க செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க. நீங்க டீசெண்டா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களை அப்படி இழுத்துட்டு போனா உங்களை கலவாணி பண்ணி நினைக்க மாட்டான். இது பாருங்க, காலையில் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போதே நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. நீங்க வேணா நாளைக்கு 4:30 மணிக்கே வந்துருங்களேன். ஆமா, டாடா காமிக்கிறதுக்கா உன்னை அவ்வளவு தூரம் நொண்டிட்டு ஜன்னல் கிட்ட வர சொன்னேன். நான் குடுக்கறத புடிச்சுக்கோ. சாயா சிந்தா பாடவும், சாயா சிந்தா பாடவும், புடி புடி சாயா சிந்தா பாடவும். தேங்க் யூ. அடடா, தேங்க் யூ சொல்றதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தேன். பதிலுக்கு நீயும் ஸ்ட்ராங்கா ஒன்னு கொடுத்த அனுப்பு. பிச்சி எடுத்தாரா பெருமாள், அத புடுங்கினாரா அனுமாரு. கரெக்டா அனுமாரு சைஸுக்கு ஒருத்தி வந்து புடுங்கிட்டு போறான். அதுக்கு உனக்கு எதுக்கு சிரிப்பு? நல்லா தாராளமா கை நிறைய வாய் நிறைய கொடு.